ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. நான் மாதவன் பேசுறேன். இன்னைக்கு பல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாக்க போறோம். பல்ல சுத்தி என்னடா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல் வந்து சொத்தையாகிறது, பல் ஈறுகள்ல வந்து வீக்கம் இருக்கிறது, பல் ஈறுகள்ல ரத்தம் கசிகிறது, சில பேருக்கு ஆறி துப்புனா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து வரும், சில பேருக்கு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த ஈறுகள் ஃபுல்லாமே வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும், பல்ல சுத்தி கிராக் உழுகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பல்லுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, காலையில பல்லு விளக்குறத நிப்பாட்டணும். காலையில பல்லு விளக்குறத நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பல் பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அப்ப எப்ப பல்லு விளக்குறது அப்படின்றத நான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில பல்லு விளக்குனீங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்க அந்த பல்ல சுத்தமா வச்சிருக்கீங்க? 5 நிமிஷம் கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா காலையில பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கிற ஃபர்ஸ்ட் உணவு வந்து டீயோ காஃபியோ பாலா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த பல்லுல வந்து டீ பட்டுரும், பல்லு ஃபுல்லா டீ ஆயிரும். உங்களுடைய சுத்தம்ன்றது வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, காலை வந்து டிஃபன் சாப்பிடுறீங்க, டிஃபன் தோசையோ இட்லியோ ஒன்று சாப்பிட்றீங்க, மதியம் வந்து ஒரு கட்டு கட்டிடுறீங்க, ஈவினிங் வந்து ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வந்து பல்லுக்கு வந்து தொந்தரவு தரக்கூடிய அனைத்து ஸ்நாக்ஸும் வந்து நீங்க நைட்டு தான் சிக்கன்ல இருந்து எல்லாமே வந்து சாப்பிடுறீங்க. அப்படி சாப்பிட்டு பல்ல ஃபுல்லா ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு நீங்க நைட்டு தூங்க போயிருங்க. ஸோ நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் வாயில ஆட்டோமேட்டிக்கா வாய் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரு கப் அடிக்குமா, அந்த கப்புல வந்து உள்ள ஈறுகள்ல ஒட்டி இருக்க கிருமிகள் வந்து உங்க பல்ல வந்து அதுக்கு நீங்க சாப்பிட்டதெல்லாம் அதுக சாப்பிட்டுட்டு உங்க பல்ல வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு காலையில 4 மணியை போல அதுக ரெஸ்ட் எடுக்க போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்க நிதானமா காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படிதான் உங்க பல்லு வந்து சொத்தையாகுது, பல்லுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க பல்ல நைட்டு பிரஷ் பண்ணணும். நைட்டு பிரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க காலையில இருந்து சாப்பிட்ட அனைத்து உணவுகளும் வந்து நைட்டு வந்து கிளீன் ஆயிரும். பல்ல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதையுமே சாப்பிடக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம். பல்ல பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்க பல்ல பிரஷ் பண்ணிட்டு போய் பால் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க பிரஷ் பண்ணாமே இருக்கலாம். காலையில எந்திரிச்சு நீங்க லைட்டா ஒரு டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்சு நீங்க மாங்கு 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 மாங்கன்னு ஃபுல்லா விளக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா டச் அப் பண்ணிட்டு நைட்டு வந்து நீங்க நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க. பிரஷ் பண்ற ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படின்றத நான் சொல்றேன். அந்த ஸ்டைல்ல பிரஷ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய பல்லுக்கு எந்த தொந்தரவும் வராது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஷ் இப்படி இருக்கு அப்படின்னா சில நிறைய பேர் வந்து இப்படி இப்படிதான் விளக்குவீங்க, அப்படி விளக்க கூடாது. இப்படி கீழே இருந்து மேல கீழ் பல்லுக்கும் மேல இருந்து கீழே இப்படியும் விளக்கணும். அதுக்கப்புறம் பல்லுடைய மேல வந்து கீழ் பல்ல இப்படியும் மேல் பல்ல இப்படியும் விளக்கணும். இப்படி விளக்குனீங்களா தான் உங்க பல்ல இருக்க கிருமிகள் வந்து டோட்டலா அழியறதுக்கு சான்ஸ் இருக்கும், உங்க பல்லுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். எதை வச்சு பல் விளக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிவியில வர்ற எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் வராத பல் பொடிகளை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்றது உங்க பல்லுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும். எங்க போய் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல உங்க ஏரியால இருக்க நாட்டு மருந்து கடைகள்ல இருக்க மூலிகை பல் பொடியை வச்சு பல் விளக்குனீங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது, வாரத்துல 2-3 நாள் வந்து சுடு தண்ணீர், அதாவது வெது வெதுப்பான நீர்ல கல்லூப்பு இருக்கு இல்லையா, கல்லூப்ப லைட்டா போட்டு நீங்க வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க பல்லுல எந்த கிருமிகளும் வந்து அட்டாக் பண்ணாது. அது போக வாரத்துல 1 நாள் வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெயில வாய்க்குள்ள ஊத்தி 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்க கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பல்லுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தொந்தரவுகள்னாலும் உங்களை விட்டு ஓடி போயிரும். இதுதான் பல்லுக்கு ஏற்படக்கூடிய தீங்குல இருந்து உங்களை காப்பாத்திக் கொள்ளக்கூடிய வழிகள். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆரோக்கியமா பல்ல வச்சிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறும், மண் வளத்தை காப்போம்.